ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் நல்லா சூடாகிட்ருக்கு. இப்போது வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்ச ஆயில் ஊற்றுனால அதில் வந்து அந்த வெண்டைக்காயோட சீடெல்லாம் இருக்குது. இப்போது நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாம், என்னென்ன வேணும்னு சொல்லி. தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கேன். அதில் குழம்பு மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கிட்டே இருக்குது வெங்காயம், வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுடலாம். 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும். இப்போ தக்காளி வந்து பேஸ்ட் வந்து ஊற்றிடலாம். அதில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு எல்லாமே வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்திடலாம். இதில் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தயிர், 1/4 கப் தயிர் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது வதக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா, 4 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கிரேவி வந்திருக்கு. இது வந்து தாபா ஸ்டைல் கிரேவி. சப்பாத்திக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க வந்து வெண்டைக்காய் போடாமையும் பண்ணலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மேலே எண்ணெய் வர வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ சப்பாத்தி, கிரேவி, லைட்டாக தேங்காய் சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.